அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நபிகள் நாயகம் அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இஸ்லாம் மார்க்கத்தை தோற்றுவித்தவர் நபிகள் நாயகம். மற்றவற்றை சமயம் என்று சொன்னாலும் இஸ்லாமை மட்டும் மார்க்கம் என்றே சொல்வார்கள். மார்க்கம் என்ற சொல்லுக்கு வழி என்று பொருள். நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் வரக்கூடிய ஆற்றுப்படுத்துதல், ஆற்றுப்படுதல் என்பன போன்றே அயல்நாட்டு மார்க்கமான இஸ்லாமிலும் கூட மார்க்கம் என்ற சொல்லை கையாள்கிறார்கள். மார்க்கம் என்றே அதனை சொல்கிறார்கள், வழி என்றே சொல்கிறார்கள். நம்முடைய ஆற்றுப்படுத்துதல் என்பதற்கும் வழி என்றுதான் பொருள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம், இஸ்லாம் மார்க்கத்தை தோற்றுவித்த நபிகள் நாயகம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வினை இந்த பதிவில் நான் உங்களோடு பகிர இருக்கிறேன். தினந்தோறும் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு வீதி வழியாக செல்வாராம். அப்படி செல்லும்போது ஒரு வீட்டில் ஒரு அம்மையார், வயதானவர், நபிகள் நாயகத்தை அறவே வெறுப்பவர் அவர். அந்த அம்மையார் என்ன செய்வாங்களாம், எப்போ நபிகள் நாயகம் வருவார்னு பார்த்துட்டு இருப்பாங்களாம். பார்த்துட்டு இருந்து தன் வீட்டை கூட்டி குப்பை கூளங்களையெல்லாம், புழுதியை எல்லாம் திரட்டி நபிகள் நாயகம் வீதி வழியே வரும்போது அவர் மீது கொட்டுவார்களாம். அப்போ நபிகள் நாயகம் எதுவுமே சொல்ல மாட்டாராம், மௌன புன்னகையோடு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும் என்பார்களே தமிழிலே, அதுபோல அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் செல்வாராம். தினசரி இது வாடிக்கையாகிவிட்டது. தினந்தோறும் அந்த அம்மா வந்து அந்த பக்கம் நபிகள் நாயகம் வர்றதும் அந்த அம்மா அவர் மேலே குப்பை போடுறதும் வாடிக்கையாகி போச்சு. இப்படியே நாட்கள் தொடர்ந்தன. ஒரு நாள் அந்த அம்மையார் அந்த பக்கம் வரும்போது, நபிகள் நாயகம் வரும்போது அந்த அம்மையார் வரல, குப்பை போடலை. உடனே தன்னுடைய சீடர்களிடம் நபிகள் நாயகம் கேட்டிருக்காரு, என் மீது தினமும் புழுதி வாரி தூற்றுவார்களே, குப்பை போடுவார்களே, அந்த அம்மையார் ஏன் வரல இன்னைக்கு அப்படின்னு சொன்னதும் அவர்கள் கேட்டறிந்து சொல்கிறார்கள், என்னவென்று அந்த அம்மையாருக்கு உடல்நலம் சரியில்லை, வீட்டில் படுத்து கிடக்காங்க அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மையார் வீடு தேடி நபிகள் நாயகம் அவர்கள் சென்று அந்த அம்மையாரை கண்டு உடல்நலம் விசாரித்து அவருடைய உடல்நலம் தேற வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டார். இந்த நிகழ்வுக்கும் வள்ளுவனுடைய சிந்தனைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இன்னா செய்யாமை என்றொரு அதிகாரத்திலே வள்ளுவர் மிக அழகாக சொல்றார், இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் அப்படின்னு சொல்றார். இன்னா அப்படின்னா தீங்குன்னு அர்த்தம். நல்லதொன்று செய்தால் நன்மை விளையும், தீயதொன்று செய்தால் தீமை விளையும். வினை விதைத்தவன் வினை எறுப்பான், தினை விதைத்தவன் தினை எறுப்பான். இதுதான் பழமொழி. ஆனால் நல்லோருக்கு, சான்றோருக்கு, மகான்களுக்கு நாம் நல்லது செஞ்சாலும் சரி தீயது செய்தாலும் சரி அவர்களுக்கு விருப்பு வெறுப்பே கிடையாது, எல்லோரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார்கள். அதுபோல் நபிகள் நாயகமும் தன் மீது புழுதி வாரி தூற்றிய அந்த அம்மையாரை விசாரித்தார், அந்த அம்மையாருக்காக இறைவனிடம் பிரார்த்தித்தார். இதே கருத்து வள்ளுவனுடைய சிந்தனையில் இன்னா செய்தாரை ஒருத்தல், இன்னா என்பதற்கு தீங்கு என்று பொருள். தனக்கு தீங்கு செய்தவரை தண்டிக்கிறது, ஒருத்தல்னா தண்டிக்கிறது. தண்டிக்கிறதுனா என்னன்னா, பதிலுக்கு அவங்களுக்கு நாம தீங்கு செய்யக்கூடாது. செய்யாமல் அவர் நானே நன்மையும் செய்துவிடல், அவங்களே வெக்கப்படுற அளவுக்கு அவர்களுக்கு நாம நன்மையை செய்வோம் என்ற வள்ளுவனுடைய சிந்தனை நபிகள் நாயகத்தினுடைய வாழ்வில் பிரதிபலிப்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், பகிர விரும்பினால் ஷேர் செய்யுங்கள், அவசியம் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள். திருக்குறள் தொடர் இது, தொடர்ந்து திருக்குறள் வந்து கொண்டே இருக்கிறது. அத்தனை குறள்களையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும், நுகர வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதனால் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.